அடுத்ததா நம்ம பார்க்க போற டிஷ் வந்துட்டு மட்டன் சுக்கா. இத யூசுவலா நீங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பார்த்திருப்பீங்க, நிறைய ஹோட்டல்ஸ்லயும் சாப்பிட்டு பார்த்திருப்பீங்க. பட் இது ரொம்ப டிஃபரெண்டா இந்த மட்டன் சுக்காவை எப்படி செய்யறது அப்படி சொல்லிட்டு இந்த ஹோட்டல்ல நம்ம செஃப் நமக்காக செஞ்சு காட்ட போறாரு. சோ இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நாங்க செஞ்சு காட்ட போற டிஷ் வந்து மட்டன் சுக்கா. இது வந்து சங்க ஹோட்டலோட ஒரு ஸ்பெஷாலிட்டி டிஷ். போலாமா? ஃபர்ஸ்ட் வந்து கீ. கீ வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கீ, ஒரு ஒரு கீ போட்ட பிறகு கொஞ்சோண்டி மேத்தி. மேத்தி வந்து கொஞ்சம்தான், ஒரு அஞ்சு ஆறு பீஸ் அவ்வளோதான். மேத்தி அதில் போட்டு அந்த கீயில் வந்து நல்லா வரட்டி எடுக்கணும். கொஞ்சம் இது பண்ண பிறகு கார்லிக் வந்து ஒரு ஸ்பூன் கார்லிக், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் வந்து ஒரு ஸ்பூனு. இந்த கார்லிக்கும் அந்த நெய்யும் அந்த மீந்தி மீந்தியும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக வந்து தட்டி இது பண்ணி விடணும் அந்த ஆயில் கூட. அது பிறகு கருவேப்பிலை, கருவேப்பிலை வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் வண்டிய அளவு கொஞ்சம் போட்டு அது கூட கொஞ்சம் இது பண்ணோம். அதுக்கடையில் கொஞ்சம் கேஸ் வந்து நம்ம அது ஸ்லோவாக வைக்கணும். அது பிறகு ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், வெங்காயம் வந்து இந்த கீ நெய் கீயோ அந்த மேத்தி அப்போ கார்லிக் போட்டிருக்குல்ல அது கூட அந்த வெங்காயம் கொஞ்சம் தாளிச்செடுக்கணும். நம்ம லைட்டாக தாளிச்செடுக்கும்போது அந்த உங்களுக்கு அந்த இது தெரியும், அந்த தாளிச்செடுக்கும்போது அதோட ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் வர மாதிரி எடுக்கணும், அது அந்த கலரு லைட்டாக ப்ரௌனிஷ் வர மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சோண்டி தனியா பவுடர் போடணும், ஒரு கொஞ்சம் போதும். அப்புறம் வந்து பெப்பர் பவுடர் வந்து கொஞ்சம் கொஞ்சோண்டி பெப்பர் போடும். அது பிறகு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, தக்காளி வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு தான், ஒரு கொஞ்சோண்டி இதில் போட்டு நல்லா விரட்டி எடுத்துட்டு அது பிறகு நம்ம இருக்கணவே ஒரு கிரேவி, இதுக்கு மட்டன் இதுக்குன்னா கிரேவி சாதா நார்மல் கிரேவி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருப்பேன். இந்த கிரேவியில் வந்து தக்காளி முந்திரி வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சு எடுத்த ஒரு கிரேவி தான் அது. அது சாதாரணமாக ஒரு கிரேவி. அந்த கிரேவி வந்து இந்த மசாலாக்கள் நம்ம மாற்றும்போது அந்த டேஸ்ட்டு அந்த ஸ்மெல்லே நமக்கு அப்போது உடனே வந்துடும். இப்போ வந்து முந்திரி கொஞ்சம் காஜா இது லைட்டாக அதில் ஆட் பண்ணோம். சால்ட்டு வந்து கொஞ்சம் தான் போடணும், ஜாஸ்தியெல்லாம் போடக்கூடாது. லைட்டாக ஒரு பேருக்காக சும்மா ஒரு கொஞ்சோண்டி சால்ட்டு. அந்த ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மட்டன் இருக்குது போன்லெஸ், நம்ம அந்த மசாலா கூட நல்லா போட்டுருந்தோம். எல்லாம் போன்லெஸ் தான், மட்டன் வந்து போனே இருக்கக்கூடாது இல்லை. மட்டன் சுக்காலே நல்லா தாளிச்சு எடுத்த பிறகு அந்த அதுக்கு மேலே கொஞ்சம் புதினா மல்லி போட்டு நல்லா வெரைட்டி எடுக்கணும். மட்டன் சுக்கா ஃப்ரை நம்ம ரெடி ஆகிடுச்சு. வந்து நல்லா ஒரு டெக்கரேஷன் கொடுத்து நல்லா சர்வ் பண்ணி டைனிங் டேபிளில் வைக்கிறது வச்சு நல்லா ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், வீட்லையும் ட்ரை பண்ணுங்கள். நல்ல டிஷ்ஷாக இருக்கும், நல்லாயிருக்கும். என்ன வியூவர்ஸ், சூப்பரான டிஷ்ஷஸ்லாம் பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ்லாம் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பிரேக்.